செலவு பண்ணி தான் கூட்டிட்டு போவாங்க. அதனால வெளியில இருக்கவங்க எல்லாத்துக்கும் என்ன தெரியும், அடைச்சிடறாங்க. வெளியில வரதான் தெரியும், உள்ள நாங்க அட்டியில பிடிச்சி நைட்டே போய் குளூர்ல நின்றுக்கிட்டா இருப்போம். அவனால நின்று சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி நானே தெரியாது. போலீஸ்காரங்க திருவாசி எஸ்என்எஸ்சிக்கு நாங்கள் வந்து இந்த மாடு வந்து ஒரு வருஷமாக வளர்த்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் கலரத்தில் அவுக்க பண்ணோம், எங்கேயும் அவுக்கலை. எங்கள்கிட்ட வந்து விராலி மலையில் செகண்ட் ப்ரைஸ் எடுத்த மாடு இது. இப்போ வந்து இந்த வருஷம் தான் இதை பற்றி தெரியும் என்னான்னு, அதனால் நான் டேலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாடு பிடிச்ச மாடுவோம். இந்த நிறைய பேர்த்துக்கு நாங்கள் வந்து மாடு அடைக்கிற மட்டும்தான், வெளியில் மட்டும்தான் தெரியும். உள்ளார நாங்கள் ஒரு ஊரில் வேடிக்கைன்னா ஒரு வாரத்துக்கு மேலே நாங்கள் போய் டோக்கன் வாங்கணும், அந்த ஊருக்கு போகணும். இப்போ வந்து கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதலமைச்சர் ஃபஸ்ட்டு வச்சுருக்காரு. நாங்கள் வந்து இங்கேருந்து போய் டோக்கன் கோயம்புத்தூரில் வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் அடுத்து அடைக்கிறப்ப தான் எங்களுக்கு தெரியும் அடப்பமா மாடு என்னன்னு தெரியாது. இங்கேருந்து ஒரு 10,000 இருந்தாலும் வாடகை கொடுத்து தான் போகணும். பசங்க ஒரு 10 பேர் வந்தால் இதெல்லாம் செலவு பண்ணி தான் கூட்டிகிட்டு போவாங்க. அதனால வெளியில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் என்ன தெரியும், அடைச்சிடறாங்க. வெளியில் வரதான் தெரியும், உள்ளே நாங்கள் அட்டியில் பிடிச்சி நைட்டே போய் குளூரில் நின்றுக்கிட்டு தான் இருப்போம். அவனால நின்று சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி நானே தெரியாது. போலீஸ்காரங்களுக்குலாம் லத்தி கொடுத்துறாங்கன்னு அதான் சாக்குன்னு எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பிட்ட மாதிரி என்னான்னு கூட தெரியாது, அவங்க பாட்டுக்கு வந்து அடிச்சிருவாங்க. ஏன்னா மாடை நாங்கள் வந்து பிள்ளைய வளர்த்துக்கு இருப்போம், டெய்லியும் தீனி போட்டு யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. அதனால தான் நாங்கள் டேக்டிவ் பண்ணியிருப்போம். நிறையா பேர் பண்ணியிருப்பாங்க. நிறையா பேர் ஓட்டிட்டு போகிறப்பையும் நாங்கள் நின்றுக்கிறப்பே போலீஸ் வருவாங்க, நீ எங்கள் மாடை வச்சிருக்க என்ன பண்ணுற அப்படின்னு அடிப்பாங்க. கமிட்டிக்காரங்க கூட அதையும் சொல்ல மாட்டாங்க. அதை சொன்னால் ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருக்கும். அட்டியில் நின்றுக்கிருப்போம், டக்குன்னு ஒருத்தவங்க உடச்சி ஏற்றுற பார்த்துட்டு எல்லாம் ஏற்றுவாங்க. எங்கள் மாடை அடைக்க முடியாமல் 10,000 செலவு பண்ணி போயிட்டு வீட்டுக்கு சும்மா தான் ஓட்டு வரணும். நாங்கள் பிரைஸு காண்டி அதுக்கு ஓட்டுறது கிடையாது. சும்மா மாடை அடைக்கணும், நம்ம பேர் இல்லை வெளியில் வரணும். திருவாசி மாடா வெளியில் வந்துருச்சு, அவ்வளோதான். குடிமாடானாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரைஸ் காண்டி நாங்கள் ஓட்ட போகிறது இல்லை. அதை அடைக்க முடியாமல் வெளியில் வரப்போ தான் எங்களுக்கு சங்கடமாகுது. 10,000 போனாலும் 20,000னாலும் எங்களுக்கு செலவு தான். நீங்கள் பயிற்சி என்ன மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏய், நீச்சல் போடுவோம், நடைப்பயிற்சி, மண் குத்துறது எல்லாம் பண்ணுவோம். எல்லா போட்டோ வச்சு கதறி போனேன் ஜிம்புல. ரெண்டு கிலோ பழம் ஒரு கிலோ பழமா? அடைப்பாங்க சார். இதுக்கு ஒரு கே இருக்குமா? இதுக்கெல்லாம் ஒரு கே இருக்கும். ஒரு கே இருக்கும்.
அந்த முத வண்டி தந்துறங்க ரெண்டு பேர் சேர்ந்து வா வா நீ தம்பி வாமா வாடா வாப்பா தம்பி தம்பி வாடா நேரா போயிட்டே ஆமாண்ணா அந்த மரத்துல கட்டிருங்கண்ணா மட்டை எடுத்து போடுது இப்போ தென்னம்பருத்தி ஓரமா போட்டு கட்டிடுறேன் எல்லாமே ஒழுங்கு கை கை சொல்றேன் மணிசா என்ன
Thank you.